ஹலோ, வெல்கம் டு எஸ்ஐஎஸ் அபாகஸ். நான் உங்கள் ஸ்ரீதர். தமிழ் வழியில் அபாகஸ் பயிற்சியினை பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு சிறந்த ஒரு காணொளி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு இன்னும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இங்கே எஸ்ஐஎஸ் அபாகஸ் அப்படின்னு நேம்க்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற அனைத்து அபாகஸ் சம்பந்தமான வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதோடு கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த எஸ்ஐஎஸ் அபாகஸ் தமிழ் வழியில் அபாகஸ் கற்கக்கூடிய பயிற்சி காணொலியின் குறித்த உங்களது அனைத்து சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது அடுத்தடுத்ததாக நான் போடக்கூடிய வீடியோவுக்கு ஒரு உத்தியோகமாக இருக்கும் என்பதனை இந்த தருணத்தில் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஹலோ, வெல்கம் டு எஸ்ஐஎஸ் அபாகஸ். நான் உங்கள் ஸ்ரீதர். நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அபாகஸ் பற்றின வீடியோவை பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி வீடியோலாம் பார்த்துட்ருக்கும்போது ஸ்மால் ஃப்ரெண்ட் பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பார்த்தோம். அடுத்தது இப்போ ஸ்மால் ஃப்ரெண்ட் பற்றி பார்த்துட்ருக்கோம். சரி, வாங்க கவனமாக, கொஞ்சம் கவனத்தோடு பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து ஃபுல்லாக அந்த வீடியோவுடைய பயன் உங்களுக்கு வந்து சேருங்கிறத நான் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டுள்ளேன். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா, போன தடவை பார்த்திங்கன்னா, மூணை அடிப்படையாக வைத்த ஸ்மால் ஃப்ரெண்ட் எப்படி செய்கிறது, மூணு ஆட் பண்ணுறதுக்கு ஸ்மால் ஃப்ரெண்ட் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக ரெண்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ரெண்டுக்கு போகிறாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, முதல்ல என்ன பண்ண சொல்லியிருக்காங்கனாக்கா, ரெட் கலரில் இருக்கிறத நம்ம செய்யணும். சரி, ஓகே, இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மூணை கூட்ட சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இப்போ மூணை கூட்டிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரெண்டு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, கூட்ட சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க இப்போ ரெண்டை எப்படி ஆட் பண்ணுறது. ஆனால் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா, ஒன்று தான் இருக்குது பீட்ஸ், ஒரு பீட்ஸ் தான் இருக்குது. அப்போ ரெண்டு நம்ம நகர்த்த முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அந்த சமயத்தில் அப்படின்னாக்கா, அப்படியே ஸ்மால் ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்கணும். அப்போ ஹெல்ப் கேட்கும்போது அஞ்சை கூட்டிகிட்டு மூணை மைனஸ் பண்ணிடணும். திரும்ப என்ன பண்ணிடலாம், அஞ்சை மைனஸ் பண்ணிடலாம் கடைசியாக. சரி, ஓகே, இந்த மாதிரி ஒரு ஒரு கணக்கையும் நம்ம செஞ்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து என்ன பண்ணிவிடும்னாக்கா, அபாகஸ் பற்றின வீடியோவை நல்லா புரியவும் ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் ஸ்கிப் பண்ணாத போனீங்கன்னாக்கா, நிறையா உங்களுக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா, மூலிகை மருத்துவமும் சொல்லியிருக்கேன். ஆகவே தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து எல்லா செய்திகளும் உங்களுக்கு வந்து சேருங்கிறத நான் தெரிவித்து கடமைப்பட்டுருலாம். சரி, வாங்க அடுத்தது பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேனாக்கா, ரெண்டு ஆட் பண்ணணும் இப்போ. ஏன்னா ரெட் கலரில் ரெண்டு இங்கே தான் இருக்குது. ரெண்டு ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அஞ்சு ஆட் பண்ணிவிட்டு மூணு மைனஸ் பண்ணிடணும். முதல்ல ரெண்டு, அப்புறம் திரும்ப ரெண்டு, திரும்ப ஒரு ரெண்டு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ண, அஞ்சு ஆட் பண்ணிவிட்டு மூணு மைனஸ் பண்ணிடுறேன். சரி, வாங்க இதை மாதிரி பார்த்திங்கன்னா, 14 போட்டிருக்கேன். அது கூட ரெண்டு ஆட் பண்ணும், ரெண்டு ஆட் பண்ண முடியாது. அப்போ அஞ்சு ஆட் பண்ணிவிட்டு மூணு மைனஸ் பண்ணிடுறேன், திரும்ப 6 மைனஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நிறைய கணக்குகளை நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது பழக்கத்தில் வந்துடும். சரி, இப்போ என்ன பண்ணுறோம், அஞ்சு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு மைனஸ் பண்ணிடுறேன், திரும்ப 1 ஆட் பண்ணுறேன். ஏன் இதை ஸ்மால் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ பார்த்திங்கன்னா, 1 ஆட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னாக்கா, சரி 1 ஆட் பண்ணிடலாம், சாரி 1 ஆட் பண்ணிடலாம். இப்போ 2 ஆட் பண்ண முடியாது, ஏன்னா 2 இங்கே ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் இல்லை கீழே. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, 5 ஆட் பண்ணிவிட்டு 3 மைனஸ் பண்ணிடுறோம்.
இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்மால் ஃப்ரெண்ட் அப்படின்னு பேர். சரி கவனிங்க, 4 திரும்ப 2 ஆட் பண்ண 5 ஆட் பண்ணிவிட்டு 3 மைனஸ் பண்ணிடுறேன். திரும்ப 3, 1 3 5 ஆட் பண்ணிவிட்டு 3 மைனஸ் பண்ணிடுறேன். 4 2க்கு என்ன பண்ணுறோம், 5 ஆட் பண்ணிவிட்டு வெறும் திரும்ப மைனஸ் 6. 10 4 2 ஆட் பண்ணிவிட்டு 3 மைனஸ் பண்ணிடுறேன். 2 1 திரும்ப 2 ஆட் பண்ணணும், அப்போ என்ன பண்ணோம், 5 ஆட் பண்ணிவிட்டு 3 மைனஸ் பண்ணிடுறோம். 14 2 ஆட் பண்ணுறதுக்கு 5 ஆட் பண்ணிவிட்டு 3 மைனஸ் பண்ணிடுறோம். இப்போ 2 இங்கே ஆட் பண்ணலாம், அப்போ நம்ம நேரடியாக 2 ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு 9, அதில் என்ன பண்ணுறோம், மைனஸ் 6 ப்ளஸ் 2 ஆட் பண்ணணும். இப்போ 2 ஆட் பண்ணுறது என்ன பண்ணுறோம், 5 ஆட் பண்ணிவிட்டு 3 மைனஸ் பண்ணிடுறோம். 4 5 ஆட் பண்ணிவிட்டு 3 மைனஸ், திரும்ப 2. ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை தான் நகர்த்தணும். ஹெல்ப் கேட்கக்கூடாது. நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது நாம் அதை பயன்படுத்திக்கணும், இல்லாத சமயத்தில் தான் உதவி கேட்கணும். அதே மாதிரி தான் அபகாசிலையும். சரி ஓகே, 13 இப்போ 1 ஆட் பண்ண முடியும், அதனால் கடன் கேட்கல. அப்புறம் என்ன பண்ணுறேன், 5 ஆட் பண்ணிவிட்டு 3 மைனஸ் பண்ணிடுறேன். 3 2க்கு 5 ஆட் பண்ணிவிட்டு திரும்ப 1. 19 மைனஸ் 6 திரும்ப 2 ஆட் பண்ணுறதுக்கு 5 ஆட் பண்ணிவிட்டு மைனஸ். பார்த்தீங்கன்னா 12 2 ஆட் பண்ணிவிட்டு திரும்ப 2 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, இதை கொஞ்சம் ஃபுல் அபாக ஸ்கேலில் பார்க்கலாம். என்ன பண்ணுறாங்க, 12 முதல்ல ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்புறம் 2 திரும்ப 2 ஆட் பண்ணணும், இப்போ என்ன பண்ணணும், 5 ஆட் பண்ணிவிட்டு 3 மைனஸ் பண்ணிடுறேன். எவ்வளோ வருது ஆன்சர், 16 வருது. சரி வாங்க, இப்போ வீடியோ அந்த வீடியோக்குள்ளார போகலாம். 12 2 ஆட் பண்ணிடுறேன், திரும்ப 5 ஆட் பண்ணிவிட்டு 3 மைனஸ் பண்ணிடுறேன், ஆன்சர் 16. இந்த மாதிரி பெரிய ஸ்கேலை வச்சுட்டு நீங்கள் இதிலேருந்து கணக்கை பார்த்து கூட செய்யலாம். 9 மைனஸ் 5 ப்ளஸ் 2 ஆட் பண்ணுறதுக்கு 5 ஆட் பண்ணிவிட்டு 3 மைனஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கண்டினியூவாக என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஸ்மால் ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே 5லேருந்து ஆரம்பித்து 5 4லேருந்து ஆரம்பித்து 4 3 இப்போ 2 வரைக்கும் வந்தாச்சு. இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு ஒரு வீடியோவிலையும் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணால் அபக ஸ்கேலில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்கிறதுல எந்த வித எல்லளவு சந்தேகம் இல்லை. ஓகே, அடுத்த வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள். அடுத்த மூலிகை பற்றின ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக அது குறித்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதோடு இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இதனுடைய அவேர்னஸ் பற்றி தெரிவிச்சு கடமையோடு இருங்க. சரி, நன்றி, வணக்கம். ஹலோ, வெல்கம் டு எஸ்ஐஎஸ் அபகஸ். நான் உங்கள் ஸ்ரீதர். நம்ம நார்மலாகவே பார்த்தோன்னா தமிழ் மருத்துவத்தில் நமக்கு உடலுக்கு நோயை தீர்க்கக்கூடிய மருந்துகளை தவிர மூலிகைகளை பற்றி பார்த்துட்ருப்போம். ஆனால் இப்போ ஒரு சின்ன வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, நம்மளுடைய உடம்புக்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய தாவரங்கள் அதை நம்ம தவிர்த்தோம்னாலும் உடல் நோயிலிருந்து நம்ம விடுபடலாம். அதவே தான் இந்த தாவரத்தை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. என்னுடைய பேர் வந்து பார்த்தீசினியம், பார்த்தீனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்த்தீனிய செடிகள் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய அதிகமான சமவெளி பகுதிகளில் பார்க்கும்போது நிறைய காணப்படுது. இது பார்த்திங்கன்னா நிறைய காச நோய், அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா உணவு பாதை மற்றும் சுவாசப்பாதை சம்பந்தமான நோய்கள் நிறைய வர்றதுக்கு இது காரணமாக இருக்குது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இதிலேருந்து நாம் விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த வெள்ளையாக பார்த்துட்ருக்கீங்கள பூ, இந்த பூ வந்து முதிர்ச்சி அடையும் போது சற்றே காக்கி நிற கலரில் மாறும். அந்த மாறுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த தாவரங்களை வேரோடு பிடுங்கி தீயிட்டு எரிப்பதன் மூலமாக நம்ம இந்த சுவாசப்பாதை மற்றும் உணவு பாதையில் ஏற்படக்கூடிய தொற்றுகள்,
புற்றுநோய்கள் போன்றவற்றிலிருந்து நம்மளை முற்றிலுமாக பாதுகாத்துக்கலாங்கிறது முக்கியமானது. ஓகே, இதுலேருந்து என்ன பண்ணுறோம்னா, இதை வந்து நம்ம கடைபிடித்து நல்ல வாழ்வு வாழலாம்.